இலக்கை நோக்கி Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. இந்த புதிய நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதான் எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன். கர்ப்பஸ்திரி, வீட்டில் இருக்க முடியல, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, இனி இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது, தப்பிச்சு போனாதான், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியாது, எங்கே போகிறது ஒன்றும் புரியலை. இப்படிப்பட்ட ஒரு தனிமையான அலைந்து திரிந்த அனுபவத்தில் தான் கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். அவளோடு கூட பேசினார். அப்போ தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அலைகிறது ஆண்டவருக்கு தெரியும், அழுகிறது ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் ப்ரெஷர், நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்குது ஆண்டவருக்கு தெரியும், ஏன் நீங்கள் வெளியில் வர விரும்புகிறீங்க அது ஆண்டவருக்கு தெரியும், வெளியில் போகணும் அப்படின்னு தோணுது, போகாமல் இருக்க முடியல, போனால் எங்கே போகிறது, இப்படிலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஆகாருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ அடங்கிடு அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குமானால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை காண்கிற தேவன் சொல்கிறார், உங்கள் பிரச்சனையெல்லாம் தெரிந்த தேவன் தான் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் அடங்கிடு, ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு சந்ததி, நிச்சயம் அது வளரும், நிச்சயம் அது பெருகும், நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு வாக்குத்தத்தெல்லாம் கிடையாது, ஆனால் கர்த்தர் அதெல்லாம் செஞ்சார். ஆனால் நீங்கள் பாருங்கள், வாக்குத்தத்திற்கு உரியவர்கள், ஆண்டவருடைய அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் உங்களை விசேஷமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆகாருக்கும் அவளுடைய மகனுக்குமே இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்குறித்து அவளை சந்தித்து பேசி அவளை தைரியப்படுத்தி, நீ பொறுமையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதித்திருந்திருப்பார். ஆனால் நீ ஆண்டவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஆண்டவரையே நம்பியிருக்கீங்க, உங்கள் முழு வாழ்க்கையும் ஆண்டவரை சார்ந்திருக்கு. உங்களை உயர்த்தாமல் போவாரா? கண்டிப்பாக உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கடியை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கிற நெருக்கடி நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் எந்தெந்த விதத்தில் நெருக்கப்படுகிறீர்கள், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீரோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு விடுதலை உங்களுக்கு இருக்குது, ஒரு ஆசீர்வாதமான பெருக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்களும் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள். தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுகிறவர், எங்களை காண்கிறவர், எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர், ஆகாருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி ஆசீர்வதித்தவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.